சைஸ் உங்களை அன்பு வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஆறில் இலக்கிய முரணடையெல்லாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. இலக்கணத்துக்கு மட்டும் பிளேலிஸ்ட் கேட்டிருந்தீங்க, அது இன்றைக்கே கிரியேட் பண்ணிடுறேன், மறந்துட்டேன், இன்றைக்கே கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ 8th புக்கில் இயல் ஆறு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி என்ன பார்க்க போகிறோம். புணர்ச்சி, இந்த புணர்ச்சி தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த புணர்ச்சி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரித்தெழுதுகை வந்து இது பண்ண முடியும். உணர்ச்சி தெரிஞ்சால் தான் பிரித்தெழுதுக வேற்றுமை எல்லாமே எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு புணர்ச்சி. பகுபத உறுப்பில் இருக்கணத்துக்கும் புணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, புணர்ச்சி மேக்ஸிமம் ரெண்டாக பிரித்து பார்ப்பாங்க. அந்த நடுவில் இருக்கிறது தோன்றல், தெரிதல், கெடுதல் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் புணர்ச்சி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிரித்தெழுதுக்கு இது ஒரு பேஸ், பிரித்தெழுதுக்குன்னா என்னன்னு தெரிகிறதுக்கு இது ஒரு பேஸ். பகுபத உறுப்பில் இருக்கணும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க. எது விகாரம், எது சந்தி, எது பகுதி, எது விகுதின்னு ஒரு சென்டென்ஸை பிரித்து மேஞ்சிருவாங்க. அதான் பகுபத உறுப்பு இலக்கணம். கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா புணர்ச்சியும் கேட்பாங்க, பகுபத உறுப்பு இலக்கணமும் கேட்பாங்க. நம்ம புணர்ச்சினா என்ன, பகுபத உறுப்பு இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பகுபத உறுப்பு இலக்கணம் அது வேற, ரைட். ஸோ புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு இருக்குது, நிலைமொழி வறுமொழி. நிலைமொழி வறுமொழின்னு ரெண்டு இருக்குது, ரைட்டாங்க. அந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி, ரைட். பார்ப்போமா, ஓகே, டக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட் இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. இன்னும் இதோட வடிவங்கள் வந்து மாறும், 9th 10th போகும்போது மாறும். இது +1 +2 நல்லா இன்னும் டெப்த்தாகவே இருக்கும். பட் இங்கே நம்ம ஏன் நடத்துகிறோம்னா 8th அந்த பேஸை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் போக போக நல்லா தெரிஞ்சுக்கிறோம். மொதல் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டே போகணும். படிக்கும்போது என்ன பண்ணணும்னா எடுத்தோன்னா அப்படி அப்படி போயிடக்கூடாது, கொஞ்சம் பேஸ், ரைட்டாங்க. அடுத்து பார்த்துக்கலாம். அப்போ என்னென்னா நிலைமொழி வறுமொழி. நிலைமொழினா என்ன, வறுமொழினா என்ன, நிலையாக நிற்கிறது ஃபஸ்ட் இடத்துல நிற்கிறது நிலைமொழி, அதுக்கப்புறம் அடுத்து வர்றதான் வறுமொழி. அதான் நிலைமொழி வறுமொழி. ஸ்டாண்டர்டாக நிற்கிறது நிலைமொழி, அடுத்து வரக்கூடியது இப்போ முத்து கணேசன் என் பேர். முத்துங்கிறது நிலைமொழி, கணேசன் அப்படிங்கிறது வறுமொழி. இப்போ முத்து கணேசனுக்கு இடையில ஏதாவது வருதான்னா எதுவுமே வரல, அது சாதாரண இயல்பு புணர்ச்சி. பிரித்தாலும் சேர்த்தாலும் எந்த ஒரு மாறுதல் நடக்கலைன்னா அது இயல்பு புணர்ச்சி, ரைட்டாங்க. அந்த நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தை தோன்றதோ அல்லது திரிகிறதோ அல்லது கெடுறதோ, தோன்றல், திரிதல், கெடுதல் இந்த மூணு நடஞ்சால் அது வந்து விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது நிலைமொழி வறுமொழி இது ரெண்டையும் நீங்கள் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்படி பிரித்து பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், சிலை அழகு. நம்ம இங்கிட்டிருந்து பார்க்கலாம், இப்படிருந்து பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் சிலை பிளஸ் அழகு. அப்போ இந்த லை தான் இந்த நிலைமொழியில் இருக்கிற அந்த வார்த்தை தான் இல்லு பிளஸ் ஐ அப்படின்னு வருது. அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்லா கேட்டுக்காங்க, சிலை அழகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன் எங்கே இருக்குது, மண்ணழகு. ஆ, இந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கும் போது இங்கே என்ன கிடைக்குதுன்னா இல்லு பிளஸ் ஐன்னு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்கு உயிரெழுத்தாக இருப்பின். அப்போ நிலைமொழினா இதுதான், அதோடைய இறுதி எழுத்து என்ன எழுத்து, உயிர் எழுத்து. எப்படின்னா இந்த இருக்கு ஒரு ஐ, அப்போ அந்த இறுதி எழுத்தாக இருந்தால் அது உயிரிற்று புணர்ச்சி, ரைட்டா. ஒரு வார்த்தை எப்படி லை அப்படின்னு பிரிச்சா இல் பிளஸ் ஐ, கை அப்படின்னு பிரிச்சா இக்கு பிளஸ் கை. அந்த பிரிக்க தெரியல லாஸ்ட் வார்த்தை, அதான் நிலைமொழியோட லாஸ்ட் வார்த்தையை பிரித்தா அந்த கடைசி வார்த்தை உயிரெழுத்தாக இருந்தால் ஐங்கிறது உயிரெழுத்தா, அதனால உயிரிற்று புணர்ச்சி. இப்போ பாருங்கள் மண்ணழகு, மண்ணழகை ரெண்டாக பிரிக்கிறோம், மண் பிளஸ் அழகு. இப்போ இதை விட்டுருங்க, இது வறுமொழி, இந்த ஏரியா வறுமொழி. நிலைமொழியில் இறுதி எழுத்து என்னவா இருக்குது அதை பிரிக்க வேண்டியதே இல்லை, அது என்ன பண்ணாலும் இவ்வளோதான். இன்னும் வந்து இன் ப்ளஸ் அப்படி இப்படின்னு பிரிக்க முடியுமா, எதுவும் பிரிக்க முடியாது. அப்போ மெய்யீற்று புணர்ச்சி அவ்வளோதான். அப்போ இதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும், ரைட்டாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் நிலைமொழியில் கடைசி வார்த்தை எடுத்து பிரித்து பார்த்தா உயிரெழுத்து வந்தால் உயிரிற்று புணர்ச்சி, மெய்யெழுத்து வந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்தது வறுமொழி. வறுமொழினா இந்த ஏரியா பார்க்க சொல்கிறாங்க, அந்த ஏரியா விட்டுருங்க, இந்த ஏரியா வறுமொழியப்பா. பொண்ணுண்டு, பொன் ப்ளஸ் உண்டு, பொற்சிலை, பொன் ப்ளஸ் சிலை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாருங்கள், வறுமொழியின் முதல் எழுத்து, அதாவது இதுதான் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிட்டு இருந்தால் பாருங்கள். இந்த வார்த்தை இதுவரைக்கும் பார்த்தது இந்த பக்கம் பார்த்தோம், இந்த பக்கம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற நிலைமொழியை பார்த்தோம். இப்போ வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சிங்கிறோம், உயிரிற்று புணர்ச்சின்னு சொல்லலை. அது உயிர் ஈற்றுனா என்ன தெரியுமா, அந்த கடைசின்னு அர்த்தம். உயிர் ஈற்று அப்படின்னா கடைசின்னு அர்த்தம், ரைட்டா. உயிர் முதல், அதான் வார்த்தையே முதல்,
உயிரெழுத்தா முதல் ஆரம்பிக்குது, மெய்யெழுத்தா முதல் ஆரம்பிக்குது, அந்த மாதிரி உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த சி அப்படிங்கிறது இருக்குல்ல, பொற்சிலைனா பொன் பிளஸ் சிலை, இந்த சி என்னன்னு பிரிக்கலாம், இச் பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம். சி என்ன பிரிக்கலாம், இச் பிளஸ் இ, அதான் சி சொல்லும்போது பாருங்க, இச் பிளஸ் இ சி அப்படின்னு வருது. அப்போ இப்படி வருதுல, அப்போ முதல் வார்த்தை என்ன வார்த்தை வருது, இச்சு ரைட்டா. இங்கே என்ன வார்த்தை பார்த்தீங்க, கடைசி வார்த்தை அதான் உயிர் ஈற்று. இது என்னது, மெய் முதல் தான், மெய் முதல், அதுலேயே வார்த்தை கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். அப்போ பொதுவாக எக்ஸாம்பிளில் கேட்குறாங்கன்னா, இங்கிட்ட ஒரு வார்த்தை ப்ளஸ் இங்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நிலைமொழி, இந்த வார்த்தை வருமொழி. நிலைமொழியில் கடைசியில் இருக்கிற வார்த்தையை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது கடைசியில் உயிரெழுத்து வந்தால் உயிரிட்டு புணர்ச்சி, மெய்யெழுத்து வந்தால் மெய்யிட்டு புணர்ச்சி. அதே மாதிரி வருமொழியில் தனியாக பிரிச்சோன்னா, முதல்ல இருக்கிறது உயிராக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி, முதல்ல இருக்கிறது மெய்யாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி, ரைட்டா உங்களுக்கு. ஸோ கன்ஃபியூசிங்கே இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ போகல. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, தாய்மொழி, தாய் பிளஸ் மொழி, இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, அதனால் அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம். அடுத்தது மெய்ய விகார புணர்ச்சியை பார்க்குறோம். உடல் பிளஸ் ஓம்பல், உடல் ஓம்பல், இங்கே வந்து இல்லு வந்து இல் பிளஸ் ஓவா லோன் மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இணைந்து லோங்கிற வார்த்தை தான் உயிர்மெய் எழுத்தாயிட்டு. இந்த மாதிரி புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ மறையவோ இல்லை. இருந்தாலும் இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியோ வருமொழியோ அல்லது இரண்டிலும் மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி எத்தனை வயப்படும்னு கேட்பாங்க, பின்னாடி இருக்கும் புக் பேக்கில் பாருங்க. விகார புணர்ச்சி எத்தனை வயப்படும், தோன்றல், திரிதல், கெடுதல், மூன்று வயப்படும். அங்கே போயிட்டு என்னடான்னு, புணர்ச்சி எத்தனை வயப்படும்னா இரண்டு வயப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வயப்படும்னா மூன்று வயப்படும், தோன்றல், திரிதல், கெடுதல், ரைட்டாங்க. தோன்றல், திரிதல், கெடுதலுக்கு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தோன்றல் அப்படின்னா இந்த சந்திப்பிளைகள் இருக்கணும், இக்கு இச்சி இத்து இப்பு இந்த மாதிரி தோன்றும். தமிழ் தாய், தமிழ் பிளஸ் தாய். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் எப்படி தப்பு பண்ணுவோம்னு பாருங்க. இதை கெடுதல், கெடுதல்னு நம்ம நினைப்போம், இது கெடுதல்னு நினைப்போம், கெடுதல் கிடையாது, தோன்றல். நல்லா கவனிங்க, தமிழ் தாய் நம்ம பிரித்து பார்ப்போம், தமிழ் பிளஸ் தாய் இப்படின்னு பிரிப்போம் எக்ஸாம் ஹாலில் பிரிச்சுட்டு. அப்போ இத்து கேன்சல் ஆகுதுல, அப்போ இது கெடுதல்னு நினைப்போம். சேர்ந்துருக்கிற வார்த்தையில் பார்க்கணும், பிரித்தா இங்கே அதாவது சேர்ந்துருக்கிற வார்த்தையை பிரிக்கணும், பிரிக்கும்போது இப்படி இருக்குது, சேரும்போது இப்படி இருக்குது. அப்போ தோன்றி இருக்கு வார்த்தை, கெடலை, கெட்டுருந்தா காணாமல் போயிடணும், வார்த்தையே காணாமல் போயிடணும். பிரிக்கும்போது காணாமல் போகிறத பார்க்கக்கூடாது, சேரும்போது தோன்றுறது. அப்போ எக்ஸாம்பிளில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ் பிளஸ் தாய் அப்படின்னு கொடுத்துக்க மாட்டாங்க, தமிழ் தாய் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன புணர்ச்சின்னு கேட்பாங்க. விகார புணர்ச்சியில் இது தோன்றலா திரிதலா கெடுதலான்னு கேட்டால் தமிழ் தாயை ரெண்டாக பிரிக்கணும், தமிழ் பிளஸ் தாய். அப்போ இத்து வந்து காணாம் கெட்டதுன்னு சொல்லி கெடுதல்னு போட்டுறக்கூடாது, தப்பு. ஸோ அப்போ பிரிக்கும்போது ரைட்டு, அப்போ பிரிச்சுட்டோம், அப்போ என்ன தோன்றுக்கு புதுசாக, இத்து தோன்று, இக்கு இத்து இப்பு இச்சு அந்த மாதிரி தோன்றும், சந்திப்பிளைகள் வரும். அப்போ இது வந்து தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம், வார்த்தை வந்திருக்கு விற்கொடி, அப்போ வில் பிளஸ் கொடி. அப்போ இந்த இரு தான் இல்லா, இப்படி திரிதல் திரிஞ்சிருக்கு வார்த்தை, இல்லு இருறது அந்த மாதிரி வார்த்தையில் திரிஞ்சிருக்கும், அப்போ விற்கொடி. அடுத்தது வருமொழி, அந்த நிலைமொழி, நிலைமொழி வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது அல்லது கெடுதல் அப்படின்னு விகாரம் சொல்கிறோம். அப்போ மனமகிழ்ச்சின்னு இருக்கு, பிரிங்க, மனம் பிளஸ் மகிழ்ச்சி. அப்போ இம்மு வந்து இந்த இடத்துல இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இங்கே தான் பார்க்கணும், ஓ வார்த்தை வந்து கெட்டு போச்சு அப்படின்னு. இங்கே தோன்றுறது இம்முங்கிற தோன்றுறது, இது வந்து தோன்றுதல் அப்படின்னு போட்டக்கூடாது, தப்பு பண்ணிதாங்க, தப்பு பண்ணி. ஸோ இந்த பக்கம் இருக்கிற லாஜிக் படி தான் நம்ம ஆன்சர் பண்ணோம், இங்கிட்டு இருக்கிற லாஜிக் படி ஆன்சர், அது பிரித்து செக் பண்ணிக்கிறோம். இப்படி இருந்தது இங்கே சேரும்போது, அதான் இணையும் போது அங்கே என்ன மாற்றம் நிகழ்தோ அதான் புணர்ச்சி, புணர்தல், புணர்தல், புணர்தல்னா ரெண்டு இணையிறது, ஒரு புணர்தல் அப்படிங்கிற மாதிரி. புனையும் போது இணையிறது என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறக்கும், அப்போ இணையும் போது ஒரு குழந்தை பிறக்கும், அதை புணர்தல்னு சொல்கிற மாதிரி, புரியுது உங்களுக்கு, சிம்பிள் லாஜிக்கு. அப்போ என்னென்னா இந்த வார்த்தையை நீ நல்லா கவனிச்சுக்கணும், ரைட்டாங்க. ஸோ ரைட், ஓகே. அடுத்தது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் வருமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. எப்படின்னா இப்போ நாடகம் பிளஸ் நாடகக்கலை, இதில் தோன்றல் படி இக்கு தோன்றிருக்கு, இம் கெட்டது, இம் கெட்டிருக்கு, இந்த பாருங்க மகரமை, இம் கெட்டிருக்கு, நிலைமொழி, இந்த நிலைமொழி, நிலைமொழியில் இம் கெட்டிருக்கு,
வருமொழியில் வருமொழிக்கும் நிலைமொழிக்கும் இடையில வந்து இக்கு தோன்றிருக்கு. அப்போ இது வந்து இப்படியும் விகாரம் வரும். ஒரு விகாரம் தான் வரல, ஒரு வார்த்தையில் ரெண்டு விகாரம் கூட வரும். ரெண்டு வார்த்தைகள் தோன்றலும் வரும், திரிதலும் வரும் அப்படிங்கிற மாதிரி இது இப்படியும் வரலாங்கிறாங்க. அப்படிலாம் வரவே வராது அப்படின்னு நினச்சி போட்டுறக்கூடாது, ரைட்டாங்க. ஸோ பின்னாடி விகார புணர்ச்சி எத்தனை வயப்படும்? மூன்று வயப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வயப்படும்? மூன்று வயப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? அப்போ என்னன்னா இந்த பாருங்க, பாலாடை, பால் பிளஸ் ஆடை. அப்போ இங்கிட்டு இருந்து இப்படி பார்க்கணும். அப்போ இணையும் போது இல் பிளஸ் ஆ லா. அப்போ இது என்னதுன்னா புதுசாக வார்த்தை தோன்றுதா? இல்லை. இயல்பு புணர்ச்சியா? இல்லை. அப்படியே வந்தால் அது வேற, ரைட்டா. அப்போ இல் பிளஸ் ஆ ஏதாவது கெடுதா? இல்லை. அப்போ திரிதல் தான். என்னது? திரிதல். அடுத்தது இந்த பொறுத்துக்க நம்ம சேர்ப்போம். மர வேர், மரம் பிளஸ் வேர், இம் கெடுதல் விகாரம் இங்கே பிடிச்சிடணும். மணிமுடி, மணி பிளஸ் முடி எதுவுமே இல்லை, அப்படியே இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு, கடை பிளஸ் தெரு, இத்து தோன்றியது, அப்போ தோன்றல் விகாரம். மட்பாண்டம், மண் பிளஸ் பாண்டம், இன்னு வந்து இட்டுங்கிறத மாதிரி திரிஞ்சிருக்கு, அப்போ மண்பாண்டம், திரிதல் விகாரம். ஸோ இந்த மாதிரி சொல்ல தெரியணும். சொல்ல தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ஒரு முறை நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பழமொழி இருக்கும் பின்னாடி, இந்த இருக்கு. கொடிகட்டி பறத்தல்னா புகழ்பெற்று விளங்குதல்னு அர்த்தம், ரைட்டா. அவசர கொடுக்கை அப்படின்னா யோசிக்காம செய்யறது, அதான் அவங்க அவசர கொடுக்கைங்கிறாங்க. அவசர கொடுக்கனா எண்ணி செயல்படாமை. பரவாயில்ல, அவசர கொடுக்கையா செஞ்சிட்டியே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவசர கொடுக்கையா இருக்கேடா, வெட்டி புட்டியப்பா, எண்ணி செயல்படாமை, ரைட்டாங்க. அடுத்தது ஒரு பொறுத்துக. ஆயிரம், இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு இது பயங்கரமான, எனக்கு இந்த ரெண்டு டவுட் ஆகி போச்சு. இதை தெரிஞ்சவங்க கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, எனக்கு டவுட் ஆயிடுச்சு, ரைட்டா. ஸோ ஆயிர காலத்து பெயர்னா ஓகே, நீண்ட காலமாக இருப்பது. கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பார்க்காமல், ரைட்டா. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும், இல்லாத இல்லை ஆனால் இருக்காது. இருப்பது போலையும் இருக்கும் ஆனால் இருக்காது காணல் நீர். ரோட்டில் பார்த்தா தெரியும். இந்த கம்பி நீட்டுதல், கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல் எதுக்கு வரும்? விரைந்து வெளியேறுதல் எதுக்கு வரும்? கம்பி நீட்டுதல் இயலாத செயல், ரைட்டா. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இயலாத செயல் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் தான் தோணுது. என்னன்னு தெரில, கம்பி நீட்டுறதுன்னா என்னன்னு தெரில, கம்பி நீட்டுறதுன்னா என்னன்னு தெரில. இது ஒன்று தான் ஒரு டவுட்டாக இருக்குது. இது என்னன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள், ரைட்டாங்க. என்ன சார் உங்களுக்கே தெரிலையா அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படி தானே சொல்லணும்ல, ஓப்பன் ஆகுது சார். நம்மளை இதுதே ஆன்சர்னு அடிச்சு விட்டுறக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கணும். தெரிஞ்சதை சொல்லிக்கொடு, தெரியலனா கேட்டு தெரிந்துகொள், அவ்வளோதான், ரைட்டா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ. புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி மூன்று வயப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழினா தெரியும், வறுமொழினா தெரியும். உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. அனைத்தும் தெரிந்த ஒரு இலக்கண வல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் ஆயிட்டீங்க எல்லாரும். அடுத்த கிளாஸில் அடுத்து பார்ப்போம், ரைட்டாங்க. ஜாலியாக படிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ.